யோசித்து பார்க்க வேண்டும். விஜய் சேதுபதி யோசித்து அவருக்கு உணர்வாளர்களுக்கு ஒட்டுமொத்த உணர்வாளர்களுடைய மதிப்பை மதிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கின்றார். எனவே இது தனிப்பட்ட தனிமனித உரிமை என்று சொன்னாலும் கூட இந்த உணர்வை அவர் புரிந்து கொள்வார் என்று தான் நினைக்கின்றேன். ஏன்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு அவர் செயல்பட்டால் அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்பது தெரியும். கேளிக்கை வரி என்பது ஒரு அம்சம் தான். அதுல கேளிக்கை வரி அவர்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட பிறகு அதுலயும் பல தலைவர்கள் அறிவிக்கப்பட்டது. முதல்ல கேளிக்கை வரி 30% அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அது ரொம்ப அதிகமாக இருக்கின்ற கருத்தை சொன்னார்கள். இப்போ அது அறிவிக்கப்பட்ட ஒரு நாட்கள் ஒரு சில வாரத்திலேயே அந்த 30% மாநில முதலமைச்சர் 10% குறைத்தார். அதற்கு பிறகு 10% அதிகமாக இருக்கின்றது எங்களை குறைக்க வேண்டும்னாக அது 8% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி என்ற வரிவிப்பு மத்திய அரசு மூலமாக வருகின்ற நேரத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு மாண்புமிகு பணியாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெயக்குமார் அவர்களை பல முறை அழைத்து அதில் கலந்து கொள்ள சொன்னார். அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் தமிழகத்துக்கு தான் அந்த முறை பெற்று தரப்பட்டிருக்கின்றது. அதாவது சிலாப் சிஸ்டம், 100 ரூபாய் கட்டணம் வரை 18%, 100 ரூபாய்க்கு மேலே உள்ள டிக்கெட்டுகளுக்கு 28%. இந்த இரட்டை வரிவிப்பு முறையை தமிழக சினிமா துறைக்கு பெற்றுத்தந்தது மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தின்படி ஜிஎஸ்டி மூலமாக பெற்றுத்தந்திருக்கின்றோம். அதே போல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தேட்டரில் ஒரு டிக்கெட் மூலமாக மெயின்டெனன்ஸ் சார்ஜ் காலங்காலமாக 50 பைசா என்று 1 ரூபாய்க்குள்ளே இருந்தது, 75 பைசா இருந்ததுன்னு சொன்னார்கள். அதை அவள் கேட்டபடி 3 ரூபாய் 4 ரூபாய் மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்கு எவ்வளவு, ஏசி தேட்டருக்கு எவ்வளவு, நான் ஏசி தேட்டர் திரையரங்களுக்கு எவ்வளவு என்று சொல்லி அதையும் வரமாட்டிருந்தது. அதே போல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக வரைமுறைப்படுத்தப்படாத கட்டணத்தை, கட்டண உயர்வு இல்லை, கட்டண அங்கீகாரத்தை, என்ன கட்டணம் வாங்குகின்றார்களோ அதேபடி அதே முறைப்படி நாங்கள் கட்டணத்தை அச்சிட்டு வெளியிடுவோம். ஏன்னா டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபான்னு இருக்கும், வாங்குறது 100 ரூபா 120 ரூபா வாங்கினேன். எனவே அந்த வாங்கக்கூடிய கட்டணத்தை எங்களுக்கு வரைமுறைப்படி தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் இன்றைக்கு 25 ஆண்டுகாலம் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தது அம்மான் அரசு. அதுபோக இன்னும் பல்வேறு சலுகைகள் அவருக்கு வர இருக்கின்றது. 1 ஆண்டு ரினுவல் புதுப்பித்தலை 3 ஆண்டுகள் கேட்டுக்கின்றார்கள். விரைவில் அதை அரசின் பரிசீலனையில் இருக்கின்றது. ஆப்ரேட்டர் லைசன்ஸ் இன்றைக்கு கியூப் போன்ற மூலமாக சேட்டலைட் மூலமாக படத்தை வெளியிடுகின்ற முறைக்கு மாறிய பிறகு இன்றைக்கு ஆப்ரேட்டர் லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதுவும் அரசின் தீவிர பரிசீலனையில் இருக்கின்றது. விரைவில் அவர்களுக்கு நல்ல தீர்வாக வர இருக்கின்றது. இப்படிப்பட்ட பல்வேறு இன்னும் சொல்லலாம் அடிக்கொண்டே போகலாம். அதே போல் படத்திற்கு மானியத்தை 5 லட்சம் ரூபாய் இருந்ததை சிறந்த திரைப்படங்களுக்கு குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கின்ற படங்களுக்கு பட தயாரிப்பாளர் ஊக்குவிப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் இருந்ததை 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தி ஒரே தவணையில் 149 படங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் 10 கோடி 84 லட்சம் ரூபாய் அன்றைக்கு வழங்கி ஒரே நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கினார்கள். இன்னும் அதற்கு பிறகு கொரோனா வந்த பிறகு அந்த சினிமா 2016, 2017, 2018 அதிலிருந்து தொடர்ந்து அந்த படங்களுக்கு அந்த 3 ஆண்டுகளில் வந்த வெளியான படங்களுக்கு விருதுகள் பெறுவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்றார்கள். அதை கால அவகாசமாக நீட்டித்து மாண்பு முதலமைச்சர் ஒரு 10 தினங்களுக்கு முன்பு அறிவித்தார்கள். இப்படி படிப்படியாக சினிமா துறைக்கு தொடர்ந்து இந்த கொரோனா வைரஸ் தொடங்கிய பிறகு ஊரடங்கு கட்டுப்படுத்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட பிறகு வரிசையான அதுமுறை திரைப்பட தொழிலாளர் நலவாரியத்தின் மூலமாக 2000 ரூபாய் 2 முறை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி பெப்சி தொழிலாளர்களுக்கு 1000 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பெப்சி தொழிலாளர்கள் மூலமாக கட்டப்படுகின்ற படப்பிடிப்பு தளத்துக்கு 5 கோடி அம்மாவின் பேரில் அரங்க கட்டப்படும் என்று சொன்னதற்காக அந்த மேடையிலே மாண்புமிகு முதலமைச்சர் 5 கோடி ரூபாய் அறிவித்தார். முதல் தவணையாக 1.5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி 50 சர்வதேச திரைப்பட விழாவிற்கு 50 லட்சம் ரூபாய் முதல்ல 25 லட்சம் ரூபாய் தான் வழங்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்த பிறகு 50 லட்சம் ரூபாய் வழங்கினார்கள் ஆண்டுதோறும் அந்த திரைப்பட விழாவை கொண்டாடுவதற்கு. அது அதிகமாக வேண்டும் என்றார்கள். மாண்புமிகு இன்றைக்குள்ள முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அது 50 லட்சத்தை 75 லட்சமாக உயர்த்து வழங்கியிருந்தார்கள். இப்படி சினிமா துறை எடுத்தும் இன்னும் அறிக்கொண்டே போகலாம். வாரி வழங்கிய அரசு அம்மான் அரசு இன்றைக்கு திரையரங்குகளை பொறுத்தளவில் இன்றைக்குள்ள சூழ்நிலை அது. இன்றைக்கு ஆலயங்கள்லாம் திறக்கப்பட்டாலும் கூட சில கட்டுப்பாடுகளோடு விதிமுறைகளோடு அது எந்த மதத்தைச் சேர்ந்த ஆலயங்களாக இருந்தாலும் திருவிழாக்களை இப்படி தான் நடத்த வேண்டும், கோயில் பிரகாரத்துக்குள்ளே நடத்த வேண்டும், பொதுமக்கள் கூடாமல் நடத்த வேண்டும் என்று சொல்லி கட்டுப்படுத்த முடிகிறது. ஆனால் திரையரங்குகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. மத்திய அரசு வழிகாட்டுதல் இப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட 3 மணி நேரம் குறைந்தது 2.5 மணி நேரத்துக்கு மேலே அங்கே மக்கள் இருக்க வேண்டும். 50% தான் இருக்கைகள் நிரப்பப்பட வேண்டும். டிக்கெட்டை கூட கவுண்டரில் வரிசையில் நின்று வாங்குவதை தவிர்த்து ஆன்லைன் டிக்கெட்டை டிக்கெட் கொடுப்பதை ஊக்குவிக்க வேண்டும்.
இன்டர்வல்ல இடைவேளை எடுக்கின்ற நேரத்தில் இருக்கை விட்டு வெளியேறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காட்சிக்கும் இடையில கிருமி நாசினி கொண்டு திரையரங்கை சுத்தப்படுத்த வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வழிமுறைகளை கைட்லைன்ஸை மத்திய அரசு வெளியிட்டிருக்கின்றது. இதையெல்லாம் நடைமுறைக்கு எப்படி சாத்தியப்படுத்துவது என்பதை திரையரங்கு உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளோடு அரசு கலந்துரையாடி அதற்கு பிறகு திறந்தால்தான் அவருடைய கருத்தையும் பெற்று அதற்கு ஏதுவாக இருக்கும். இல்லை என்றால் அவசர காலத்தில் பல மாநிலங்களில் பள்ளிக்கூடங்களை திறந்த பிறகு கொரோனா தொற்று வந்த பிறகு மீண்டும் பள்ளிக்கூடங்களை மூடிய நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் இங்கே அம்மாவின் அரசு அப்படி அல்ல. ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை மாநில எடுத்தால் அதில் தொடர்ந்து இப்போ படப்பிடிப்பை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருந்தோம், படப்பிடிப்பு நடத்துறது சின்னத்திரை படப்பிடிப்புக்கு அனுமதி கொடுத்திருந்தோம், படப்பிடிப்பு நடைபெற்று வருகின்றது. அதனால் திரையரங்கு உரிமையாளர்களை வருகின்ற வாரம் திங்கட்கிழமை மாநில முதலமைச்சர் சென்னை வர சொல்லியிருக்கின்றார். நான் சென்னை சென்றவுடன் ஓரிரு நாட்களில் திரையரங்கு உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளை மாண்புமிகு முதலமைச்சரிடம் நேரடியாக அழைத்து சென்று பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து அவர்கள் அவருடைய கருத்தை தெரிவித்து அவருடையும் ஒப்புதலையும் பெற்று அந்த வழிகாட்டுதலையும் அரசு அதிகாரிகளோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். எனவே நல்ல முடிவு ஒரு வாரத்துக்குள் வரும் என்பதை மட்டும் நேரில் தெரிவித்தோம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.